வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு பேப்பர் ப்ரிலிமினரியில் கவர் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பேப்பர் ஒன்னுன்னு சொல்லுவோம், சிசாட் பேப்பர் டூன்னு சொல்லுவோம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் மெயினான ஆறு சப்ஜெக்ட் இருக்குது: ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, பொலிட்டிக்ஸ், எக்கானமி, என்விரான்மெண்ட் எக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இனி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பேப்பர் ஒன்னில் 200 மார்க்ஸு, அதாவது 100 கொஸ்டின் கேட்பாங்க, 2 ஹவர்ஸ் தான். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும், அப்படியே 200 மார்க்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு, 0.33 நெகட்டிவ் மார்க்கு. ஃபஸ்ட்டு இதில் மெயினானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு ஹிந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரீட் பண்ணணும், அதிலருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா யோஜனா குருக்ஷேத்ரா மேகசின் கண்டிப்பாக ரீட் பண்ணணும், மந்த்லி மேகசின். இதில் தான் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்புறமா ஏதாவது இன்ஸ்டிடியூஷனோட கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் நம்ம படிச்சுக்கிடலாம். இது இவ்வளவுமே போதும் தான். அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், இந்த மூணு ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்ஷியன்ட் இந்தியாவோட புக்கு என்ன அப்படின்னா ஆர் சர்மா புக்கு. மிடிவல் இந்தியாவுக்கு சதீஷ் சந்திரா இவரோட புக்கு போதும். இனி நெக்ஸ்ட்டு மாடர்ன் இந்தியான்னு பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரம் புக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸ்பெக்ட்ரம்ல எல்லாம் கவர் ஆகுது. எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்சிஆர்டி கவர் பண்ணிடுங்க. 6th to 12th என்சிஆர்டி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கவர் பண்ணிடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கும்போதே கவர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜியாகிரஃபின்னு பார்க்கும்போது இந்தியா அண்டு வேர்ல்டு ஜியாகிரஃபி ரெண்டுமே இருக்குது. கிளாஸ் 11th 12th என்சிஆர்டி அது கவர் பண்ணாலே ரெண்டுமே போதும் தான். அப்புறமா கோச்சன் லியான் புக் இருக்குது, இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன புக்கும் கூட. அப்புறமா பாலிட்டின்னு பார்க்கும்போது லக்ஷ்மிகாந்த் புக்கு, இது எல்லாருமே வச்சுருக்க புக்கு தான். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான புக்கு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரீட் பண்ணும்போது புரிகிறது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கவராக எல்லாமே ஓவராலாக கவர் ஆகிறது. இதுக்கு இது போக வேணால் என்சிஆர்டி நம்ம படிச்சுக்கிடலாம், ஆனால் லக்ஷ்மிகாந்த் தான் மெயின், இதை வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேயே வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறமா எக்கானமின்னு பார்க்கும்போது இந்தியன் எக்கானமி சங்கர் கணேஷ் இவரோட புக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறது நல்லது, ஏன்னா எக்கானமி வந்து ஈஸியாக புரியுது, ரொம்ப சிம்பிளாக அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே அதை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரமேசன் சிங் புக்கு அதுக்கப்புறமா ரீட் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி எக்கானமி பற்றி ஐடியா இருக்கிறவங்க சங்கர் கணேஷ் புக்கு ரீட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ரமேசன் சிங் புக்கு போதும். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் எக்காலஜின்னு பார்க்கும்போது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட புக்கு, இல்லை அப்படின்னா ராஜகோபாலன் அவரோட புக்கு, இந்த ரெண்டெண்ணத்தில் ஏதாவது ஒரு புக்கு போதும். அந்த புக்கு இந்த புக்கு அப்படின்ட்டு நிறைய புக்கு படிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு புக்கில் கான்செப்ட் வந்து தரவாக இருந்தாலே போதும். இந்த ராஜகோபாலன் புக்கு வந்து கைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸையும் கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு கொடுத்து எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒன்று போதும். அதுக்கப்புறமா ஜென்ரல் சயின்ஸ்னு பார்க்கும்போது என்சிஆர்டி தான். அப்புறமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக ரீட் பண்ணணும். அது எப்படின்னா மேகசின்ஸ் இருக்கும்ல, அந்த மேகசின்ஸில் என்னென்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்வென்ஷன் நடந்திருக்கு, அந்த மாதிரி என்னென்ன கான்ஃபரன்ஸ் அது ரிலேட்டடாக நடந்திருக்கு, அந்த மாதிரி பார்த்தா போதும். அதுக்கு வந்து கம்பைலேஷனே போதும், அந்த மந்த்லி மேகசினோட கம்பைலேஷன், ஏதாவது இன்ஸ்டிடியூஷனோட கம்பைலேஷனே நம்மளுக்கு போதும் தான். கரண்ட் அஃபேர்ஸே போதும். அதுக்கப்புறமா பேசிக் படிக்கிறதுக்கு என்சிஆர்டி படித்தா போதும். அப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து நிதின் சங்காரியா புக்கு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 6th மந்தில் வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். டெய்லியும் ஒவ்வொரு கொஞ்சம் நேரம் படித்தாலே போதும், ஓரளவு கவர் ஆகிரும். ஒர்க் பண்ணுறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் ரெஃபரன்ஸ் புக்கு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன புக் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்பெக்ட்ரம் தான். ஒருத்தரும் ஒவ்வொரு புக்கு சொல்லுவாங்க, எல்லாமே வாங்கி காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு புக்கை வாங்கினாலுமே கான்செப்ட் வந்து தரவாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு எல்லா புக்ஸோட ஃப்ரெண்டு பேஜ் வந்து கொடுத்துருக்கேன், இது வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. புக்ஸில் வந்து ஏதாவது கன்ஃபியூஷன்
அது இருந்துச்சுன்னா பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறமா செகண்ட் பேப்பர்னு பார்க்கும்போது சிசாட்டு, இதில் 80 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 2.5 மார்க்ஸு. ஆனால் வந்து இது பாஸ் மார்க் எடுத்தா போதும், அதாவது 66 மார்க்ஸ் எடுத்தா போதும். 80 க்வெஸ்சன்ஸில் 30 க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம பாஸ் தான். இதில் வந்து இங்கிலீஷும் மேக்ஸும் கவர் ஆகும். இங்கிலீஷில் பார்க்கும்போது காம்ப்ரிகென்ஷனில் தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலருந்து க்வெஸ்சன்ஸ் அதுலேருந்தே க்வெஸ்சன்ஸ் தந்து ஆன்சர் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மேக்ஸ்னு பார்க்கும்போது ஆப்டிடியூடு ரீசனிங் அதோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆப்டிடியூடுக்காக வந்து RS அகர்வால் புக்கு பார்த்தா போதும், ரீசனிங்கும் அவரோட புக்கு மட்டும் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பேப்பர்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா இதுலேயும் அந்த RS அகர்வால் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்குறேன். அப்புறமா இன்னொரு புக் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு விசார்ட்ஸ்னு க்வெஸ்சன் பேங்கே இருக்குது. இதில் வந்து ஜிஎஸ்ஸு சிஎஸ்ஆர்ட் ரெண்டுமே கவர் ஆகுது, ரெண்டுமே எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்யூஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. சிசாட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸையும் டாபிக் வைஸாக பிரிச்சு எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சிஸ்டம், ஏஜ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, இப்படி டாபிக் வைஸாக பிரிச்சு ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்திருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வீக்லி ஒன்ஸு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூரலில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவங்க அவங்களுக்கெலாம் சொல்லுங்கள். மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இவங்களுக்கெலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இவ்வளோதான் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ். கண்டிப்பாக எல்லாராலேயுமே கிளியர் பண்ண முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம், எல்லாருமே கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி.